Hi my dear students, today onwards we are going to see a new unit, that is plant anatomy and plant physiology. My dear, what do you mean by plant anatomy? Plant anatomy means to study about the different parts of plant, such as leaf, root, fruit, stem, and plant physiology, which is a branch of biology and deals with the functions and activities of living of plants. Clear? So plant anatomy means plant nodiya root, stem, leaf la irukku illaya adu nodiya internal structure ulla dissection panni cut panni adukulla eppadi irukku nu paaka porom. Namakku vandu root leaf la eppadi irukku nu external la theriyum, பட் இன்டர்னலாக இருக்கிறது தெரியாது. ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம ஆர்கன்ஸ்லாம் ஐஸ், நோஸ், இயர்ஸ்லாம் வி கேன் சி, பட் வி கான்ட் சி ஹார்ட், லங்ஸ் அண்ட் கிட்னி. ஸோ அப்போ வந்து உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் தான் என்னது இன்டர்னல் ஆர்கன்ஸ். அதெல்லாம் டிசெக்ஷன் பண்ணால் தான் பார்க்க முடியும், கட் பண்ணால் தான் பார்க்க முடியும். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதேமாரி பிளான்ட்டுக்கும் நம்ம படிக்க போகிறோம். அப்போ அதை என்னன்னு சொல்லணும்னா பிளான்ட் அனட்டமி, டு ஸ்டடி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் பாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசெக்ஷன் இஸ் கால் பிளான்ட் அனட்டமி. அண்ட் பிளான்ட் பிசியாலஜி மீன்ஸ் விச் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி டீல்ஸ் வித் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிளான்ட். ஓகே, லெட்ஸ் லேர்ன் மோர் அபவுட் பிளான்ட் அனட்டமி. ஸோ திஸ் யூனிட் கண்டெய்ன்ஸ் டூ டாபிக், இஸ் இட் நோ? First one plant anatomy and the second one plant physiology. First we can see plant anatomy. Okay, see intro means introduction. Plants exhibits varying degrees of organization. Atoms are organized into molecules, molecules into organelles, organelles into cells, cells into tissues, and tissues into organs. The first account of internal structure of plant was published by English physician Niemeyer Grew. He is known as father of plant anatomy. So idarku paakalama, plant exhibits varying degrees of organization. So plant vandu nariya adukku oru structure irukku. Appo each and everything is made up of atom. நான் எல்லா திங்ஸுமே எதால் அண்ணுது லிவிங் ஆர் நான் லிவிங் ஆட்டம். ஸோ ஆட்டம்ஸ் ஆல் ஆர்கனைஸ்டு இன் டு மாலிக்யூல்ஸ். ஆட்டம் ஆட்டம் எல்லாம் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? மாலிக்யூல்ஸ். அண்ட் மாலிக்யூல்ஸ் மாலிக்யூல்ஸை சேர்ந்தால் கெமிஸ்ட்ல நம்ம என்ன சொல்லுவோம்? எலமெண்ட்டு. அதே எப்படி ஒரு நான் லிவிங்க்கு வந்து ஆட்டம் ஆள் ஆனதோ அதேமாரி லிவிங் கூட எதால் ஆனது? ஆட்டம். அப்போது நம்ம பயோவில் சொல்லும் போது மாலிக்யூல்ஸ் மாலிக்யூல்ஸ் சேர்ந்தால் என்ன ஆகலாம்? ஆர்கனல்ஸ். ஆர்கனல்ஸ் மீன்ஸ் மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், லைசோசோம், நியூக்ளியோஸ், எண்டோபிளாஸ்டிக் ரெட்டிகுலம், செல் டயக்ராம் நம்ம வரைஞ்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல், அதுக்குள்ளே வர அந்த பார்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்கனல்ஸ். ஸோ வென் மாலிக்யூல்ஸ் ஜாயின் டுகெதர் தே ஃபார்ம் ஆர்கனல்ஸ். ஸோ ஆர்கனல் ஆர்கனல் சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? செல்ஸ். செல் செல்லு சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? டிஷ்யூஸ். டிஷ்யூ டிஷ்யூ சேர்ந்தால் தான் என்ன கிடைக்கும்? ஆர்கன்ஸ். ஆர்கன்னா நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் இஸ் அன் ஆர்கன், ஸ்டொமக் ஆல்சோ அன் ஆர்கன், ஐ இஸ் அன் ஆர்கன், இயர் இஸ் அன் ஆர்கன், லங்ஸ் இஸ் அன் ஆர்கன். ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஆர்கன். பட் பிளான்ட்டுக்கு என்ன சொல்லணும்? லீஃப் இஸ் அன் ஆர்கன், ரூட் இஸ் அன் ஆர்கன், ஸ்டெம் இஸ் அன் ஆர்கன், ஃப்ரூட் இஸ் அன் ஆர்கன். ஓகே, நம்ம இப்போ பிளான்ட்டுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். So the first account of internal structure of plants was published by first plant nudiya internal structure adukulla vandu plant vandu ipo root or stem or edho or parts cut panni adukulla enna irukku abindrada first publish pannavaru yaaru? Niemeyer Grew. Okay, he is known as father of plant anatomy. And one more thing, so father of plant anatomy abdina yaar solalam? Niemeyer Grew. One more enna sonanga, he is the first person to publish the internal structure of plants. Okay my dears, so in plant anatomy
ஆனா. ஸோ ஆனட்டமி அப்படின்னு இருக்கா, இந்த ஆனட்டமியில் சி ஆனா மீன்ஸ் ஆஸ் அண்டர் அண்டேமியன் மீன்ஸ் டு கட். அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த டாப்பிக்கில், ஆனா அப்படின்னு இருக்கா. அப்போ இது நம்ம டாபிக் வந்து ரெண்டாக பிரி, ஆனான்னா என்ன சொல்கிறாங்கன்னா அண்டர், ஆனா மீன்ஸ் அண்டர், அண்டர் மீன்ஸ் உள்ள என்ன இருக்குது இன்சைட் அப்படின்னு சொல்ல போகிறேன். அண்ட் டர்மி, டர்மி மீன்ஸ் டு கட். அப்போது பிளான்ட்டை உள்ளே கட் பண்ணி பார்க்குறது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது என்னது, பிளான்ட் ஆன டர்மி. கிளியர் மை டியர்ஸ்? ஸோ ஹியர் இன் anatomy, ana means as under, terminian means to cut. So what do you mean by plant anatomy? Plant anatomy is the study of internal structure of plant. Plant anatomy na ana definition kudukona, plant nudiya internal structure patti padikira andha padipukku peru da enna adu, plant anatomy. So already you have learned about different kinds of tissues in your lower class, that is 9th standard. Okay, so in this class you are going to learn about internal structure of plant tissue, process of photosynthesis and respiration. Shall we see about one by one? See, first one, tissues. What do you mean by tissues? இங்கே பாருங்கள், டிஷ்யூக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குன்னு பாரு, செல்ஸ். அப்போ செல்லை செல்லை சேர்ந்தால் தான் என்னது, டிஷ்யூஸ். ஸோ டிஷ்யூஸ்க்கு நம்ம இப்போ டிஃபைன் பண்ணிடலாமா? Tissues are the group of cells that are similar or dissimilar in structure and origin but perform similar function. Plant tissues can be broadly classified into types, you can see next. Okay, first you can give what do you mean by tissue. Okay, tissue na enna solranga, group of cells, short ah solna ore word enna adu, எல்லா செல்ல சேர்ந்தது என்னது, டிஷ்யூஸ். ஸோ டிஷ்யூஸ் ஆர் த குரூப் ஆஃப் செல்ஸ். அந்த செல் எப்படி இருக்கலாம்னா, சிமிலர் ஆர் டிசிமிலர். அந்த செல்லு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்கலாம். சிமிலர் மீன் சேம், டிசிமிலர் மீன் டிஃப்ரெண்ட். ஓகே, த செல்ஸ் ஆர் சிமிலர் ஆர் டிஃப்ரெண்ட். செல்ஸ் பார்க்க எப்படி இருக்கலாமா, ஒரே மாதிரியாகவும் இருக்கலாம், வேறு வேறு மாதிரி இருக்கலாம். எதில், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆரிஜன். ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் அதனுடைய அமைப்பு, ஆரிஜின் மீன்ஸ் வேர் இட் இஸ் ஃபார்ம்டு, அது எங்கே உருவாகுது. இந்த ரெண்டு இடத்துலையும் அது சேமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் பர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன், அவங்க ஸ்ட்ரக்சர்லேயும் ஆரிஜின்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களோ சேமாக இருக்காங்களோ, ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி எதில் இருப்பாங்கன்னா ஃபங்க்ஷன். ஓகே, ஷல் வி கி டெஃபினிஷன் ஃபார் டிஷ்யூஸ்? வாட் யூ மீன் பை டிஷ்யூஸ்? டிஷ்யூஸ் ஆர் த குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் ஆர் டிஃப்ரெண்ட் in structure and origin but perform similar in function. Clear my dear? So plant tissues are broadly classified into two based on their ability to divide. So in the plant tissue வந்து அது டிவைட் ஆகிறத பொறுத்து, அது எப்படி மல்டிபிள் ஆகுது அப்படின்றத பொறுத்து அதை என்ன பண்ணலாம், நம்ம டூ டைப்பாக பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்ட் செகண்ட் ஒன் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஓகே, ஸோ டிஷ்யூனுடைய டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா டூ டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அண்ட் செகண்ட் ஒன் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். கிளியர் மை டியர்? டிஷ்யூ மீன்ஸ் குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் ஆர் டிசிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் ஆர் ஆர் ஆர்ஜிஜன். ஸோ தே ஹாவ் two classification based on their ability to divide, first one meristematic tissues and second one permanent tissues. Okay, then next topic, tissue system. So first enna paathom, tissue adunudi type. Second enna paakaporam, tissue system. What do you mean by tissue system? When two or more kinds of tissues join together they form one system, that is called டிஷ்யூ சிஸ்டம். ஸோ எல்லாம் டிஷ்யூ ஒன்றா சேர்ந்தால் என்ன சிஸ்டம் ஃபார்ம் ஆகும், டிஷ்யூ சிஸ்டம். சாக்ஸ் 1875 கிளாசிஃபைடு டிஷ்யூ சிஸ்டம் இன் பிளான்ஸ் இன்ட்டு த்ரீ டைப்ஸ். இது டிஷ்யூ டைப் வந்து டூ, டிஷ்யூ சிஸ்டம் எத்தனை டைப்ஸ், த்ரீ. ஃபர்ஸ்ட் ஒன்
Termal or epidermal tissue system, and second one crown tissue system, and third one vascular tissue system. So in the three tissue node function vandu tabular kalathula koduthirukanga adu namba one by one paakalam. Okay, so what are the types of tissue system? Appa sacs endra varudhu tissue system ta three ya namakku classify pannaru. And the three enna enna solliranga, first one dermal tissue or epidermal tissue, and second one crown tissue, and third one vascular tissue. So here they are given some organs, leaf, stem and root. So leaf la paatha dermal tissue enga irukku, the brown color la irukirathu. Okay, crown tissue na green color la irukirathu, vascular tissue aru ulle irukra inda purple color. Okay, so stem ku adhe mari color differentiation iruka, inga eppadi iruko same color, the brown, green and purple. The purple la irukadha enadhu, third one vascular tissue, and green color la irukadha enna crown tissue, last ah layer enadhu dermal tissue. So these three types are found in all the parts of the plants. So nama important ah inda topic la leaf, stem, root adinude structure la na main ah paaka porom. Okay, shall we see about those tissues function? See, in this tabular column they have mentioned tissue system and its functions. Tissue system, what are the three types of tissue system? Termal tissue system, ground tissue system, vascular tissue system. So how is termal tissue system composed? The termal system rendu enna na senda uruvaagu, idla enna component irukku, epidermis and periderm. Okay, involved stems and roots. Epidermis means ipo namma layer la skin na dana namma body protect pannadhu, adhe mari plant nudeya body vandu protect pandra ipo pattala solvanga illaya and bark uriyambar and thol la na enna solvanga, epidermis outer layer and periderm also outer layer of the plant. So idu mostly enga irukna old stem root la da irukum. Then what is the function of epidermis and periderm or dermal tissue system? Idinudaiya vela enna na protection, prevention of water loss. So this is the outermost layer, no? Appo out la irukkunga da enna pannuvanga, protect pannuvanga and the water loss prevent pannuvanga. Namma skin dana namukku outer layer, adu nammala protect pannuda. Then adhigama sweating avama namukku water loss avama namma udambula irukra skin paadhukaakudhu. அதே மாதிரி தான் என்ன பண்ணுமா, இந்த டெர்மல் டிஷ்யூ சிஸ்டமும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா, தென் வாட்டர் லாஸ் ஆகிறத அவாய்ட் பண்ணும். அண்ட் செகண்ட் ஒன் க்ரௌன் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் க்ரௌன் டிஷ்யூ சிஸ்டம்? பேரன் கைமா டிஷ்யூ, கோலன் கைமா டிஷ்யூ அண்ட் ஸ்க்லீரன் கைமா டிஷ்யூ. What are the components of crown tissue system? Parenchyma tissue, colenchyma tissue and sclerenchyma tissue. So what is the function of parenchyma tissue? Photosynthesis and food storage. Photosynthesis means, you know, the preparation of food by plant, you know, plant food prepare pandra process ku edha enadhu photosynthesis, and the food enna pannano storage panni vechikanum. Appa indha rendu velai seiyradhu yaaru? Parenchyma tissue. Then கோலன் கைமா டிஷ்யூ, கோலன் கைமா டிஷ்யூ ஃபங்க்ஷன் என்ன? ரீஜெனரேஷன். ஸோ ஏதாவது ஒரு பார்ட்ஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு செடி உடைச்சி விடுவோம், அது மறுபடியும் என்னாகும், வளர்ந்து வரும், அதுக்கு பேர் ரீஜெனரேஷன். அந்த வேலையை செய்யறது யார் பிளான்ட்ல? கோலன் கைமா டிஷ்யூ. தென் ஸ்க்லீரன் கைமா டிஷ்யூ, விச் இஸ் யூஸ்டு டு கிவ் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட். ஓகே, ஸ்க்லீரன் கைமா டிஷ்யூனுடைய வேலைன்னா சப்போர்ட் பண்ணும், தென் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே மீடியா. தென் வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம், தேர்ட் டிஷ்யூ சிஸ்டம் என்னது? வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். வி நோ வெரி வெல், வாஸ்குலார் டிஷ்யூ மீன்ஸ் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஸோ ஜைலம் டிஷ்யூ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஸோ வென் பிளான்ட்ஸ் ரூட் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல், தே ஆர் டிரான்ஸ்போர்ட் டு அதர் பார்ட்ஸ் லைக் ஆர் ஸ்டெம் ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ். அதர் பார்ட்ஸுக்கு வந்து வாட்டர் மினரல்லாம் மேலே போகணும். அப்போ அதை எடுத்துகிட்டு போகிறது தான் யார்? ஜைலம். ஜைலம் என்ன பண்ணோம்? வாட்டரையும் மினரலையும் எடுத்துகிட்டு போகும்.
தென் ஃப்ளோயும் டிஷ்யூ என்ன பண்ணுமா, ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டு. ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறது யார், ஃப்ளோயும் டிஷ்யூ. அப்போது இந்த ஜைலமும் ஃப்ளோயுமும் சேர்ந்தால் தான் வாஸ்குலர் டிஷ்யூ கிடைக்கும். பேரன் கைமா, கொலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, இந்த த்ரீ காம்போனண்ட் சேர்ந்தால் தான் க்ரௌன் டிஷ்யூ கிடைக்கும். ஓகே, எபிடெர்மிஸ் அண்ட் பெரிடோம் சேர்ந்தால் தான் யார் கிடைப்பாங்க, டெர்மலா எபிடெர்மல் டிஷ்யூ. ஓகே மீடியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன் திஸ் பிக்சர் யூ கேன் சீ கிளியர்லி. ஓகேவா, அப்போது நம்ம வந்து இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த டெர்மல் அண்ட் கிரவுண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ. ஸோ டெர்மல் டிஷ்யூ வெளியில் தானே இருக்குது, அப்போ இதுதான் வந்து ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். ஓகே, கிரவுண்ட் டிஷ்யூ இது தானே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும், ஸ்டோரேஜ் பண்ணும். தென் ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது வேறு என்ன வேலைலாம் செய்யணும்னு சொல்லலாம், ரீஜெனரேஷன், சப்போர்ட், ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணும், அப்படி தானே. தென் வாஸ்குலர் டிஷ்யூ என்ன பண்ணோம், இது ரெடி பண்ணி வச்ச ஃபுட்டெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம். தென் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லாமல் கூட ஃபுட்டு கூட வாட்டரையும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம். ஓகே மைடியோ, ஸோ டுடே இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் ஓவர். தேங்க்யூ மைடியோ ஸ்டூடெண்ட்ஸ்.